வணக்கம். இந்தியாவின் காலை தலைப்புச் செய்தி. சென்னை PSBB பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர், பள்ளி முதல்வருக்கு சம்மன். இது எங்களுக்கும் ஒரு பாடம்தான். பாலியல் புகார்களை விசாரிக்க தனிக்குழு அமைக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. ஆக்சிஜன் பற்றாக்குறையை சீர் செய்து விட்டாலே உயிரிழப்புகளை தவிர்த்து விடலாம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. கர்நாடகா மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே அனுமதியின்றி அணை கட்டப்படுகிறதா? தமிழக கர்நாடக மத்திய அரசுகள் பதிலளிக்க தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. கொரோனா தொற்றுக்கு இணையாக கருப்பு பூஞ்சை தாக்குதல் அதிகரித்து வருகிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும் மருந்தை அனுப்ப பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். காவல்துறை தடுத்தால் நடமாடும் காய்கறி வாகன வியாபாரிகள் புகார் தரலாம், சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. மதுரையில் ஊரடங்கை மீறி தேவையின்றி வெளியே சுற்றிய மக்கள், 156 வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார். தமிழக கோவில்கள் தொடர்பாக மக்கள் கோரிக்கைகள் மற்றும் புகார்களை தெரிவிக்க புதிய திட்டம், அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. தமிழ்நாட்டுக்கு தடுப்பூசி வழங்குவதில் பிரதமர் பாரபட்சம் காட்டுகிறார், தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி விமர்சனம். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 19 பேரை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் வலியுறுத்தல். கொரோனாவால் உயிரிழந்தால் ஊழியரின் குடும்பத்திற்கு 60 வயது வரை முழு சம்பளம், டாடா ஸ்டீல் நிறுவனம் அறிவிப்பு. கோவையில் கருப்பு பூஞ்சை நோயின் அறிகுறி, அரசு மருத்துவமனையில் 11 பேருக்கு சிகிச்சை. கொரோனா சிகிச்சைக்கான மருந்துகள் பட்டியலில் இருந்து ரெம்டெசிவிர் நீக்கம், உலக சுகாதார நிறுவனம் அதிரடி. மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு, மத்திய வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவிப்பு. இன்று நிகழ்கிறது இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம், வட மாநிலங்களில் தெரியும் என வானிலை ஆய்வாளர்கள் தகவல். குமரியில் கனமழையால் நிரம்பும் அணைகள், பெருஞ்சாணி நீர்மட்டம் 68 அடியாக உயர்வு. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். அதிதீவிர புயல் யாஸ் இன்று கரையை கடக்கிறது, மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என கணிப்பு. இந்திய அணியில் தரமான பந்து வீச்சாளர்கள் இருக்கிறார்கள், நியூசிலாந்து அணி பந்து வீச்சு பயிற்சியாளர் ஜர்கன்சன் கருத்து. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டிக்கான தகுதிச் சுற்று ஆட்டம், இந்தியாவின் அங்கிதா ரெய்னா வெற்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.vanakkamindia.com என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.